சேலம் RR பிரியாணி கடையை உரிமையாளர் திருநெல்வேலி கிளையை பார்வையிட்டார். நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே பாஸ்போர்ட் ஆபீஸ் எதிரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சேலம் பிரியாணி திறப்பு விழா கடந்த மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திறப்பு விழாவில் தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சேலம் RR பிரியாணி கடையின் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் RR பிரியாணி திருநெல்வேலி கிளையை பார்வையிட்டு கிளை உரிமையாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கடை முன்பு மரக்கன்று நட்டு வைத்து ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதில் சந்திரன், சுரேன், பிரவீன், ஐயப்பன் மற்றும் சேலம் RR பிரியாணி கடையின் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கடை நம்ம துறை திருநெல்வேலிக்கு வர்றது எல்லாருக்கும் இனிப்பான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே இருக்கிற அல்வாலேருந்து, நெல்லையப்பன் அம்மன்லேருந்து, குற்றால அருவியிலேருந்து, தாமரப்பழனி ஆற்றிலிருந்து திக்கிட்டிடாத ஒரு ஊர். இங்கேருந்து கிளம்புறதுக்கு தான் மனசு இல்லாமல் இருக்கிறேன். அடுத்தடுத்த கிளைகள் திறப்புகளாக நிகழ்ச்சிகள், அதனால் யாழ்ப்பாணம் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குது. அங்கே சீரக சம்பா பிரியாணி அறிமுகம் கொடுத்துருக்குறோம். ஒரு 24ஆம் தேதி யாழ்ப்பாணம் செல்ல இருக்கிறேன். இது நம்ம கடை, நம்ம ஊர், திருநெல்வேலி வருவது மனசுக்கும் ரொம்ப இனிப்பான விஷயம். இதனால் இது நம்ம கடையை பார்வையிட்டுட்டு உங்களையெல்லாம் சந்தித்து விட்டு இங்கே இருக்க வாடிக்கையாளர் அன்பு முகங்களையும் அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு அறிந்து செல்வதற்காக சில ஆலோசனைகளை கொடுத்து விட்டு கிச்சனையில் உட்பண்ண எங்களுடைய அன்பு தொழிலாளியும் கூட உரையாடி விட்டு என்ன குறைகள் இருக்கு என்று கேட்டு அறிந்து நிர்வாகத்தை இன்னும் எடுத்து செல்வதற்கு, இன்னும் பல கிளைகளை அவர் உருவாதற்கான ஆலோசனையிலையும் பல பகுதியில் எங்கெங்கே கொடுக்க முடியும், எவ்வளோ நீட்டாக, தரமாக, சுத்தமாக செய்ய முடியும்னு ரொம்ப அழகாக பசுமையோடு அமைச்சிருக்கிற கடை பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு சென்னையில் இப்படி ஒரு கடை இல்லை அன்பு தம்பி. அந்த அளவுக்கு பிறர் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இப்போ திறக்கக்கூடிய கடைகளுக்கு அருமையாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது வாழ்த்துக்களையும் இந்த காட்சிகளை கண்டு மகிழ்வதற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் அடுத்த கட்டத்தை அவர் செல்வதற்கான முயற்சிக்கும் வித்திடுவதற்காக நான் திருநெல்வேலி வருகை புரிந்திருக்கின்றேன்.